Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா லீவ் டேஸ் சென்டம் ஸ்டடி பிளான். அதாவது 11th முடிச்சுட்டு 12th வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ் இருக்கு. இந்த ஹாலிடேஸ வந்து நம்ம என்ன பண்றோம், யூஸ்ஃபுல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ண போறோம். அதான் லீவ் டேஸ் சென்டம் ஸ்டடி பிளான். சோ இன்னைக்கு வந்து நம்ம டே 5க்கான ஷெட்யூல் பார்க்க போறோம். நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டைம் நைட் வந்து 7 PM டு 8:30 PM, 1.5 hours. சோ அப்ப 7 to 7:30 PM ஹாஃப் அன் அவர் வந்து யூனிட் 1ல பிசிக்ஸ்ல டாபிக் 1.5.4 அது 3 mark கேட்டகரியில வரக்கூடியது. சோ இதுல நம்ம கொடுத்துருக்கூடிய எல்லா டாபிக்ஸும் எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து என்ன பண்ணிருக்கேன், டீச் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கிறேன். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஓகேவா? சோ 1.5.4ங்கிறது இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், தமிழ்ல சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னு இருக்கும். சோ அதோட டெஃபினிஷன் வரையறை பிளஸ் எக்ஸாம்பிள் கண்டிப்பா எழுதணும். 1.5.5 வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது மின்புலத்திற்கும் அப்புறம் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையான தொடர்பு. அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா வரும், அந்த ஃபார்முலா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எக்ஸாம்பிள் அப்படின்னா எடுத்துக்காட்டு கணக்கு 1.14, அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. சோ அதை நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், அந்த வீடியோவும் நம்ம டெக்ஸ்ட் புக்லயே சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 7:30 to 7:50 PM 20 minutes, டாபிக் வந்து 1.5.6, முக்கியமான ஒரு டாபிக். 7:50 to 8 PM 10 minutes வந்து பிரேக். 8 to 8:30 PM ஹாஃப் அன் அவர், டாபிக் 1.5.7, ஓகேவா? சோ முக்கியமான டாபிக். சோ இது ரிலேட்டடா வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எக்ஸாம்பிள் அதாவது எடுத்துக்காட்டு 1.16, ஓகே? முக்கியமான ஒரு ஷெட்யூல், நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.